பொல்யூஷனை கண்ட்ரோல் அண்ட் ஸ்டாப் பண்ண என்னோட சாய்ஸ் இவிஎக்ஸா. என்னோட சாய்ஸும் இவிஎக்ஸா எலக்ட்ரிக் பைக். மாற்றத்திற்கு தயாராகுங்கள், ஏவி ஹக்ஸா எலக்ட்ரிக் பைக். அரசியல் பழி வாங்கும் போக்கு நரேந்திர மோடி அரசிலே அதிகரித்து வருகிறது. எதிர்கட்சிகள் அனைத்தையும் நசுக்க வேண்டும், அவர்களின் குரல் விலையை நெரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செயல்படுகிறார்கள். அவர் நீரவ் மோடி போன்றவர்கள் ஆயிரக்கணக்கான கோடிகளை சுருட்டி கொண்டு வெளிநாட்டிலே சௌகரியமாக இருக்கிறார்கள் என்று அவர்களைத்தான் குறிப்பிட்டாரே தவிர மோடி சமூகத்தை அவர் குறிப்பிடவில்லை. இதைவிட கொடிய குற்றங்களை செய்தவர்களெல்லாம் வெளியிலே சுதந்திரமாக நடமாடுகிறார்கள். ஆனால் அவரை அரசியலிலிருந்து எப்படியாவது ஒதுக்கி வைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த தீர்ப்பு பயன்படும். நான் நீதிபதியை குறை சொல்லவில்லை, ஆனால் குஜராத் மாநிலத்திலே நடைபெறுவதெல்லாம் அநியாயமான ஜனநாயக படுகொலைகள். முன்பு நடைபெற்றது ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். அதே அரசு தான், அதனுடைய தொடர்ச்சி தான் நரேந்திர மோடியினுடைய அரசு. ஆனால் அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கு செல்கிறார்கள், அங்கே நீதி கிடைக்கும் ராகுல் காந்திக்கு என்று நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர் ஓபி ரவீந்திரநாத் அவர்களுடைய வெற்றி செல்லாதுன்னு சொல்லி நேற்று வந்து உயர்நீதிமன்றம் தேனி பாராளுமன்ற ஓபிஎஸ்னுடைய மகன் ஓபிஆருடைய வெற்றி வந்து செல்லாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது வேற இது வேற. அது ஒரு தேர்தலில் தேர்தலில் முறைகேடுகள் இருந்தால் வெற்றி செல்லாதுன்னு சொல்கிறது வழக்கம். அதுபோல் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சிதம்பரம் நடராஜர் கோவில் தீட்சிதர் விவகாரத்தில் வந்து தமிழக அரசு தலையிடக்கூடாது, தலையிட்டால் வந்து பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை தினம் ஒன்று சொல்கிறாருங்க, எல்லா பிரச்சனைகள்லையும் அவர் தலையிட்டு பேசுகிறாரு. அவர் ஒவ்வொன்றுக்கும் நான் பதில் சொல்லிகிட்டு இருக்க முடியாது.